வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட வீடியோ 7th ஸ்டாண்டர்டுக்கான ஹிஸ்ட்ரி 4th லெசன், டெல்லி சுல்தானியம். சரிங்களா, இது நம்ம ஃபஸ்ட் லெசன். ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட் லெசனும் ஜாக்ரஃபியில் ஃபஸ்ட் லெசனும் 1 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும், 1 மார்க், 2 மார்க், 5 மார்க் எல்லாமே போட்டிருக்கிறோம். ஸோ மற்றது எல்லாத்துலேயுமே வந்து 1 மார்க்லாம் போட்டுட்டு வந்துட்டுருக்கேன். ஆனால் தமிழை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபுல்லாகவே முடிச்சிருக்கிறோம். எல்லா கொஷினுமே புக் பேக் எக்ஸசைஸ் ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அது பார்த்துருப்பீங்க, தெரிஞ்சுருக்கோம். இதுலேயும் உங்களுக்கு கொஷின்ஸ் வேணும், அதாவது கொஷின் ஆன்சர்ஸ் 2 மார்க் 5 மார்க்லாம் வேணும் அப்படின்னிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 1 மார்க்லாம் ஃபுல்லாக முடிச்சிடலாம் எல்லா லெசனுக்கும். சரிங்களா, ஓகே. கொஷின்ஸ் பார்க்கலாம். டேஸ் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். யார் வந்து மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர் அப்படின்னு பார்த்தோம்னா குத்புதீன் ஐபக். சரிங்களா, குத்புதீன் ஐபக் தான் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டியவர். குத்புதீன் தனது தலைநகரை எங்கிருந்து டெல்லிக்கு மாற்றினார்னு பார்த்தோம்னா லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். சரிங்களா, ஸோ டெல்லியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது நம்மளுக்கு பின்னாடி பார்க்கலாம். இந்த மாதிரி கன்ஃபியூஸ்டான கொஷின்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். தௌலதாபாத், சரிங்களா, தேவகிரிக்கு இன்னொரு பேர் தான் தௌலதாபாத் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த இதெல்லாம் வரும், அதனால தான் இங்கே ஆப்ஷன்லேயும் நம்மளுக்கு வச்சுருக்காங்க. சரியா, பின்னாடி கொஷின்ஸ் வரும். குத்புதீன் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். சரிங்களா, ஸோ கரெக்டாக பார்த்துக்கோங்க. யார் வந்து குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமேஸ். சரிங்களா, இல்துமிஸ் தான் குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர். சரியா, ஆரம்பித்தவர் குத்புதீன், நிறைவு செய்தவர் அப்படின்னு பார்த்தோம்னா இல்துமிஸ் தான். ஓகே, டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் கியாசுதீன் ஆவார். சரிங்களா, கியாசுதீன் டெல்லிக்கு அருகில் உள்ள துக்லகாபாத் நகருக்கான அடிக்கலை நாட்டியவர் கியாசுதீன். இங்க பார்த்தோம் மாம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கலை நாட்டியவர் குத்புதீன் ஐபக். துக்ளக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன். சரிங்களா, கியாசுதீன் முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார் அங்க பார்த்தோம் இல்லையா. ஸோ அதே டைப்ல இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும். சரியா, முகமது பின் துக்ளக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்க மாத்தினார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவகிரிக்கு. தேவகிரிக்கு தான் இன்னொரு பேர் தௌலதாபாத். ஸோ இந்த இடத்துல நீங்க தேவகிரின்னு எழுதலாம், தௌலதாபாத் அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, பாருங்க, டெல்லியிலிருந்து நாட்டின் மையப்பகுதியிலிருந்து தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரியின் பெயரையும் தௌலதாபாத் அப்படின்னு மாற்றினார். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல நீங்க தௌலதாபாத் அப்படின்னு போடலாம், தேவகிரின்னு போட்டாலும் ரெண்டும் போட்டாலும் சரியும். ஓகேவா, ஸோ என்ன பண்ணாரு, டெல்லியிலேருந்து நாட்டின் மையப்பகுதியிலேருந்து தேவகிரிக்கு மாற்றினாரு. தேவகிரியோட பெயரையும் தலைநகரையும் தேவகிரிக்கு மாற்றினாரு. தேவகிரிக்கு மாற்றினதுக்கப்புறம் அது தேவகிரியோட பெயரையும் தௌலதாபாத் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டார். சரியா, இது துக்ளக்குடைய துக்ளக் தலைநகரை மாற்றிய விவரம். சரியா, ஸோ இந்த காலகட்டங்களில் பார்த்தோம்னா மக்கள் வந்து அங்கே நடந்தே போனாங்க. 40 நாட்கள் அப்படின்னு நடந்தே போனாங்க. எல்லாமே அங்கே நம்மளுக்கு லெசனில் ரொம்ப தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் அவருடைய ட்ராபேக், அதாவது முகமது பின் துக்ளக் வந்து யோசிக்காமல் செஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். சரியா, அங்கே போனதுக்கப்புறம் அங்கே இருந்த சூழல் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தலைநகர் திரும்ப மக்களை வந்து டெல்லிக்கே திரும்ப சொன்னார். ஸோ அதுலேயே நிறைய பேர் இறந்துட்டாங்க. சரிங்களா, நிறைய பேர் அங்கே ஏற்கனவே பசி பட்னி பஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த போதிலும் இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்லவும் நிறைய பேர் அப்படி வழியிலேயே இறந்தும் போயிட்டாங்க. அதுதான் அதாவது டெல்லியிலேருந்து நிறைய பேர் வரவும் மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க, வராதவங்களை அங்கே வலுக்கட்டாயமாக மாற்றினாங்க. அங்கே இருக்கக்கூடிய விலங்குகளை கூட விட்டு வைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. சரியா, ஸோ நம்மளுக்கு இங்கே இடத்துல தேவகிரிக்கு மாற்றினார். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பால்பன். சரிங்களா, பால்பன் தான் பாரசீக கவிஞரான அமீர் குஸ்ருவை ஆதரித்தவர். சரியா, டெல்லியில் உள்ள குவ்வத் உல் இஸ்லாம் மசூதியை குத்புதீன் ஐபக் கட்டினார். சரியா, குவ்வத் உல் இஸ்லாம் மசூதி,
குத்புதீனால் கட்டப்பட்டது. இது இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய ஒரு மசூதி அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, குவத் உல் இஸ்லாம் மசூதி, கட்டியவர் குத்புதீன் ஐபக். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் யாருடைய ஆட்சியின் போது ஏற்பட்டதுன்னு பார்த்தோம்னா இல்துமிசுடைய ஆட்சியின் போது ஏற்பட்டது. சரியா, என்ன சொல்றாங்க, இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல், மங்கோலியர்களால் இந்தியாவிற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது யாருடைய ஆட்சி காலத்தில், இல்துமிஸின் ஆட்சி காலத்தில் தான் இந்த அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கு, மங்கோலியர்களின் அச்சுறுத்தல். ஓகேவா, அடுத்து பாருங்க, ஆளுநர்கள் யாராரு, சரிங்களா, எந்தெந்த இடத்தின் ஆளுநர் யாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. துக்ரில் கான் வங்காள ஆளுநர், அலாவுதீன் காராவின் ஆளுநர், பகலூல் லோடி சிர்கந்தின் ஆளுநர், ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். இந்த இடத்துல ஜலாலுதீன் யாகுத் அப்படிங்கிறவரு ரஷ்யாவினுடைய அடிமை அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, ஸோ இந்த அடிமையை வச்சு இவங்க நிறைய சாதிச்சாங்க அப்படின்னு சொல்லப்படும். சரியா, துக்ரில் கான் வங்காள ஆளுநர், அலாவுதீன் காராவின் ஆளுநர், பகலூல் லோடி சிர்கந்தின் ஆளுநர், ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். சரியா, தவிர பாருங்க, குத்புதீன் இனங்காண முடியாத காய்ச்சலால் மரணம் அடைந்தார் அப்படின்னு சொல்லப்படுது, தவறான விடை. சரிங்களா, இது ஆன்சர் தப்பு. சரியானது என்னன்னு பார்த்தோம்னா, போலோ விளையாட்டின் போது குதிரையிலிருந்து தவறி விழுந்ததில் படுகாயமடைந்து குத்புதீன் ஐபக் 1210 மரணம் அடைஞ்சிருப்பார். சரிங்களா, போலோ விளையாட்டு ஆக்சுவலாக அவர் வந்து குதிரையிலிருந்து விழுந்து இறந்தது தான் குத்புதீன் ஐபக். ஸோ இது ஆன்சர் நம்மளுக்கு ராங். ஓகேவா, எப்படி இருந்தார், குதிரையிலேருந்து கீழே விழுந்து இறந்துருப்பார். எந்த விளையாட்டு இது ரொம்ப முக்கியம், நம்மளுக்கு நிறைய தடவை கேட்டிருக்காங்க என்ன விளையாட்டுன்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ விளையாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா போலோ விளையாட்டு. ஓகேவா, ரைட். அடுத்த க்வெஸ்சன் பாருங்க, ரஷ்யா திறமை மிக்க மன வலிமை கொண்ட போர் வீரர், ரஷ்யா. ஸோ ஆமாம், அது வந்து ரொம்ப ஒரு மன வலிமை மிக்க போர் வீரர் தான், கரெக்டு. இப்போ ஐபக் வந்து இங்கே இறந்து போயிட்டார் இல்லையா. ஸோ குத்புதீன் ஐபக்கினுடைய மறைவுக்கு பின்னாடி அவருடைய மகன் இல்துமிஸை துருக்கிய பிரபுக்கள் சுல்தானாக தேர்வு செய்தனர் அப்படிங்கிறாங்க. இல்துமிஸ் அப்படிங்கிறவர் குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் கிடையாது, அவருடைய மருமகன். சரியா, துருக்கிய பிரபுக்கள் ஐபக்கின் மருமகனான இல்துமிஸை மரணத்தை குத்புதீன் ஐபக்கினுடைய மரணத்திற்கு பின்னாடி சுல்தானாக தேர்ந்தெடுத்தாங்க. ஸோ இது ராங் ஆன்சர். ஓகேவா, தக்கான விஷயங்களில் தலையிட கோரி பாமினிய இளவரசர் விடுத்த அழைப்பை ஏற்றுக்கொள்ள ஃபிரோஷா துக்ளக் ஃபிரோஷா வந்து மறுத்து விட்டார். கரெக்டு தான். சரியா, பாமினி இளவரசர் வந்து தக்காணத்தில் வந்து ஏற்பட்ட அந்த இதில் மக்கள்கிட்ட ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள்லாம் வந்து தலையிட சொல்லி அழைப்பு எடுத்திருப்பார் ஃபிரோஷா துக்ளக்கை, ஆனால் இவர் வந்து மறுத்திருப்பார். சரியா, ஸோ அப்போ இது கரெக்ட். கூற்றை காரணத்தோடு ஒப்பிடு, கூற்று, மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வரமாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். ஏன் அவர் வந்து சுமூகமான உறவை மேற்கொண்டிருந்தார்னா, ஏன்னா வந்து கண்டிப்பாக வந்து நாங்கள் படையெடுத்து வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்படி யார் சொன்னது, செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன். சரியா, சட்லஜ் நதியை கடந்து நாங்கள் வந்து படையெடுத்து வரமாட்டோம், வர மங்கோலியர்கள்லாம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி உறுதி கூறியிருந்ததுனால அவங்களோட ஒரு சுமூகமான நட்புறவை வச்சிருந்தார் பால்பன். இப்போ காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் தான். சரியான இணை இதில் கொடுத்துருக்கல, எது சரியான இணை அப்படின்னு பார்த்தோம்னா காகதிய வாராங்கல். சரியா, ஸோ இங்கே பல்லவருங்கிறது பார்த்தனவே தெரிஞ்சிச்சு தப்பு, இது பாண்டியர் தான் மதுரை அப்படின்னு தெரியும். ஸோ துக்ளக் தேவகிரி அப்படிங்கிறது நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரிஞ்சிடும், நம்ம இப்போ பார்த்தோம். ஸோ அதுதான் சரியா. ஸோ சரியானது அப்படின்னு பார்த்தோம்னா காகதிய வாராங்கல்.
தவறான கூற்றினை கண்டறியவும். 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின்னாடி அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவில் இருந்த துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்துக் கொண்டார். சரியா? ஸோ முகமது கோரியின் மரணம், அதுக்கப்புறம் யார் அடிமை? குத்புதீன்லாம் அடிமை வம்சத்தை சார்ந்தவங்க, பால்பன்லாம் அடிமை வம்சம் தான். ஸோ குத்புதீன் வந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவிச்சுக்கிட்டாங்க. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறையொன்றை நிறுவினார். ஸோ அவங்க அப்படி ஒரு துறையை ஏற்படுத்தலை. ஸோ இதில் நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுல இதுதான் தவறான ஒரு கூற்று. சரிங்களா? மங்கோலியரின் தாக்குதலிலிருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். சரியா? இதெல்லாம் ரொம்ப நம்மளுக்கு பாணிபட் போர் ரொம்ப முக்கியமானது. ஸோ இதெல்லாம் ரொம்ப எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். ஸோ இதெல்லாம் சரியானது அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இது மட்டும்தான் தவறானது. சரியா? ஏன்னா ரஷ்யா வந்து அவங்க வந்து ஒற்றர் படை எதையுமே ஏற்படுத்தலை. ஓகே, அவ்வளோதான். இதெல்லாம் 2 மார்க். இதில் வந்து 1 மார்க்கில் வரக்கூடியது மட்டும் பாருங்கள். முறையான ஊதியத்திற்கு மாற்றாக இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட்ட நிலத்தின் பெயர் என்னன்னு பார்த்தோம்னா இக்தா அப்படிங்கிறது. சரியா? இக்தா அப்படிங்கிறது தான் அந்த நிலத்தினுடைய பெயர், இக்தா. ஆக்ரா நகரை யார் நிர்மாணிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிக்கந்தர் லோடி. சரியா? சிக்கந்தர் லோடி இங்கே கொடுத்துருக்காங்க. தந்தை மகன் குத்புதீன் ஐபக்கினுடைய தந்தை யாருன்னு பார்த்தோம்னா ஆரம் ஷா இல்துமிஸ். சாரி, குத்புதீன் ஐபக்கினுடைய மகன் ஆரம் ஷா. ஆனால் ஐபக்கினுடைய மரணத்திற்கு பின்னாடி யார் வந்து ஆட்சிக்கு வந்தாங்க? மருமகன் தான், இல்துமிஸ் தான் வந்தாங்க, ஆரம் ஷா வரல. சரியா? ஸோ ஐபக்கினுடைய மகன் ஆரம் ஷா, இல்துமிஸ், ருக்குதீன் புரோஷ். சரிங்களா? ருக்குதீன் புரோஷ் அப்படிங்கிறவங்க. பால்பன் கைகுபாத், கியாசுதீன் அலாவுதீன், யாசுதீன் அலாவுதீன், பகலூர் லோடி, சிக்கந்தர் லோடி. ஓகேவா? குத்புதீன் ஐபக், ஆரம் ஷா, இல்துமிஸ், ருக்குதீன் ரோஸ், பால்பன் கைகுபாத், கியாசுதீன் அலாவுதீன், பகலூர் லோடி, சிக்கந்தர் லோடி. லோடி வம்சம் அப்படிங்கிறது இது பார்த்தோன்னே நம்மளுக்கு கரெக்டாக தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகேம்மா, தேங்க்யூ.